வெஞ்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்தில் வார வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நம்மளுடைய குருஜி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காதல் கல்யாணம் வேலைன்னு என்ன மாதிரியான ஜோதிட சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய பிரபல ஜோதிட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வார வாரம் உங்கள் எல்லாருக்கும் யதார்த்தமான முறையில் இருக்காரு அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய குருஜி உங்களுக்காக காத்துட்ருக்காரு முதல்ல குருஜியை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா குருஜி நம்மளுடைய நேயர்கள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி அப்படிங்கிற ஒரு இரண்டு நாட்கள் வரும் நம்மளுடைய மாதத்துல அப்ப வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த நாள்ல வந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுமா திடீர்னு அர்ஜென்டா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஐயோ இந்த நாள் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பயம் எதுக்கு அதை வந்து அதையும் மீறி திடீர்னு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா பல தடைகள் ஏற்படும் கெட்டதா சுருக்கமா உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு காலை தின வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்ப நீங்க இன்றைய இன்றைய தலைப்பாக நீங்க கேட்குறது என்னன்னா அஷ்டமி நவமி நல்ல நாளா கெட்ட நாளா அதை அப்படி சுருக்கமாக சொல்லிடலாம் எல்லாருக்கும் அஷ்டமி நவமினாலே வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க யாருமே வந்து ஒரு எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்திற்கு இணையாக சொல்லப்படுவது அதாவது ஒரு விஷயத்தை செய்யாதே அஷ்டமியாக இருக்குது செய்யாத ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்க்க போகிறது ஒரு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு திருமணம் ஒரு கடை திறக்கிறது இது போன்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அஷ்டமி நவமி தவிர்த்து தான் நம்ம வந்து சில விஷயங்களை செய்கிறோம் இதையே நான் வந்து இப்போ நீங்கள் வந்து செய்யலாமா வேணாமா அப்படி செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்டிங்க இல்லையா அதை நான் வேறு மாதிரி கூட சொல்லுவேன் இப்ப இந்த அஷ்டமி நவமி வந்து மாதத்திற்கு ரெண்டு நாட்கள் வருகின்றன அப்போ அந்த மாதத்துக்கு ரெண்டு நாள் வரும்போது அவைகள் கெட்ட நாட்களாக நம்மனால் நம்மால ஒதுக்கப்படுகிறது யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்றது தெரியல வழி வழியாக வந்திருக்கிறது என்னுடைய தாத்தா சொன்னார் அவருக்கு தாத்தா சொன்னார் அவருக்கு தாத்தா சொன்னார்னா கர்ண பரம்பரை கதையா கலாச்சாரத்தின்படி வருகின்றது தான் இந்த மாதத்தின் இரண்டு நாட்கள் அதாவது அதை பதினஞ்சு நாளைக்கு மாதத்தில் ஒரு நாள் வளர்ப்புறை ஒரு மாதத்தில் நாலு நாட்கள் அஷ்டமி நவமி வரும் குறிப்பாக சொல்லப்போனால் வளர்புறை அஷ்டமி நவமி தேய்பிரை அஷ்டமி நவமின்ட்டு அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி வந்து இந்த காலபைரவருடைய வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இது இதில் வந்து இந்த மாதம் நீங்கள் மாதத்துக்கு இந்த பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு நாள் மாதத்திற்கு நான்கு நாள்னு ஒதுக்குற இதில் ஒரு வருடம் ஃபுல்லாக பீடை மாதம்னு ஒரு மாதத்தையே ஒதுக்கி வைக்கிறோம் தெரியுமா மார்கழி மாதம்னு சொல்லிடுவோம் இந்த மார்கழி மாதத்தில் எதுவுமே செய்ய மாட்டோம் அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டோம் திருமணம் செய்ய மாட்டோம் எந்த விதமான சுப காரியங்களையும் மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டோம் அதை வந்து கேட்டால் பீடை மாதம்னு சொல்லுவோம் அதற்கான காரணங்கள் எதுவும் தெரியாது ஆயினும் அந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து நம்ம வந்து நாராயணனையோ அல்லது நம்முடைய மதத்தின் மூலவர்களான சிவன் விஷ்ணு எல்லாரைக்கும் உகந்த மாதம்னு அதுதான் சொல்லப்படுது அதை விட முக்கியமாக பகவான் கீதையில் வந்து மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறார் ஆக இந்த மாதத்தை ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அந்த அஷ்டமி நவமி நாட்கள் விளக்கப்பட்டன அப்படின்றதுக்காக சில கா சில இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்கிறேன் மாதத்தில் பீடை மாதம் என்று ஒதுக்கப்படுகின்ற அந்த மார்கழி மாதம் உண்மையில் பீடு பெருமையுடைய மாதம் அதாவது சில விஷயங்களை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இதை தவிர வேறு எதுவும் செய்யாதே அப்படின்னு அந்த காலத்தில் முன்னேற முன்னோர்கள் அறிவுறுத்தினது அப்படியே அதை தவிர எதுவும் செய்யாது அப்படின்றத நம்ம வேறு விதமாக அர்த்தத்தை புரிந்து கொண்டு காலப்போக்கில் வந்து அனைத்துமே மாறிவிட்ட கதையில் அந்த அஷ்டமி நவமியும் ஒன்று மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் அல்ல பீடு உடைய மாதம் பீடுனா பெருமை ரொம்ப பெருமையான மாதம் இந்த மாதத்தில் பகவானை பரம்பொருளை தியானிப்பதை துதிப்பதை வழிபடுவதை தவிர நீ வேற எதையும் செய்யாத உன்னுடைய சொந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு இந்த மாதம் முழுவதும் பரம்பொருளை நினைத்து கொண்டுரு பரம்பொருளை வழிபட்டு கொண்டிரு அப்படின்னு சொல்வதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த மார்கழி மாதம் பீடு உடைய மாதம் அப்படியே காலப்போக்கில் பீடை மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த சுபகாரியத்தையும் விளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அதே போல் தான் இந்த அஷ்டமி நவமி இந்த இரண்டு நாட்களும் இந்த அஷ்டமியில் பார்த்திங்கன்னா பா பாருங்கள் அந்த பைரவர் வழிபாடு அதுவும் குறிப்பாக தேவிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு சக்தி வழிபாடு சக்தி உபாசனை அனைத்து சித்து அமைப்புகள் தெய்வத்தை வழிபடுதல் எல்லா விஷயங்களும் அந்த தேவிரை அஷ்டமி அஷ்டமி நவமி தான் வந்து இதாக கொண்டாடப்படுகிறது ஆக அந்த தெய்வத்தை வழிபடுவதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாத ரெண்டு திதிகள் அப்படிங்கிறது சுபகாரிய விளக்கத்தை பரிஸ்திதிகள் ஆயிடுச்சு நீங்க இன்னொன்னு கூட கேட்டீங்க ஏன் அந்த தேவரையாசம் அஷ்டமி நவமினாலே அவ்வளோ பயப்படுறாங்களே அதில் எதுவுமே செய்யக்கூடாதான்ட்டு சரி இதில் இன்னொன்று சொல்லிடலாம் அஷ்டமி அன்று பிறந்தவர் அஷ்டமி அன்று பிறந்தவர் பகவான் கிருஷ்ணர் இந்த கீதையை நமக்கு கொடுத்தவர் நவமி அன்று பிறந்தவர் ராமர் ஆக இரண்டு மாபெரும் அவதாரங்கள் அஷ்டமி நவமியில் தான் நடந்திருக்குது ஒரு தெய்வமே பிறந்திருக்கின்ற ஒரு திதிகள் வந்து நிச்சயமாக ஒரு ஒரு இதான ஒரு திதிகளாக நிச்சயமாக இருக்க முடியாது ரெண்டு தெய்வங்களும் ரெண்டு பேரும் வைணவத் வைணவத்தின் வந்து மாபெரும் மூல முதல்வர்களாக மு மூல முதல் முதல்வர்களான ஒரு பத்து அவதாரத்தில் மிக மிக முக்கியமான ரெண்டு அவதாரங்கள் கிருஷ்ணரும் ராமரும் அஷ்டமி நவமி அன்னைக்கு தான் பிறந்தாங்க ஆகவே வந்து அந்த அஷ்டமி நவமி திதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலான ஒரு பலன்களை தரக்கூடிய திதியாக உறுதியாக ஒன்று இருக்க முடியாது ரெண்டாவது இன்னும் கூட ஜோதிடத்தில் ஒன்று சொல்லிவிடுவேன் இந்த பதினஞ்சு பதினாலு திதிகள் எல்லா திதிகளுக்குமே வந்து தெய்வங்கள் இருக்கின்றன உபாசனா மூர்த்திகள்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கும் அதி தேவதைகள் இருக்கின்றன ஒரு திதிக்கு இந்த தேவதை இன்னொரு திதிக்கு இந்த தேவதை அப்படிங்கிற வரிசையில் இந்த அஷ்டமி திதிக்கு தலைவனாக சொல்லப்படுவது ருத்ரன் நம்முடைய சிவன் நவமி திதிக்கு தேவதையாக சொல்லப்படுவது அம்பாள் ஆக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இணையான நம்முடைய ஆதி மதம் நம்முடைய மேலான இந்து மதத்துடைய மூல முதல்வனான சிவனும் அம்பாலுமே இந்த அஷ்டமி திதிக்கு அதி தேவதையாக ஆகிறாங்க அப்போ அஷ்டமி திதிக்கே சிவனும் அம்பாலும் ருத்ரன்னு தான் சொன்னாங்க சிவன்னு சொல்லலை அதாவது அன்றைக்கு வந்து கோபமான மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு திதியாக இருக்கிறதுனால அந்த ருத்ரனையும் அம்பாளையும் அந்த திதியின் தேவதைகளாக்குனாங்க அதனால் வந்து இருக்கின்ற திதிகளிலேயே அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு திதிகள் வந்து உங்களுக்கு கெடுதலான விஷயமா இருக்க முடியாது சரி அதே நேரத்தில் ஏன் வந்து நம்ம விளக்குறோம் அப்படின்னா இதே நான் ஜோதிட ஜோதிட ரீதியாக சொல்லிடுவேன் அந்த எட்டுன்னு வந்துட்டாலே சில ஒரு பயமான விஷயங்கள் சந்திராஷ்டமம் சந்திரன் எட்டில் இருக்கின்ற ஒரு நாளில் வந்து நம்முடைய மனது வந்து ஒரு நிலையில்லாத அமைப்பில் இருக்குது அப்போ அந்த அஷ்டமி என்பது என்ன எட்டாவது நாள் எட்டாவது நாள் அப்படிங்கிறதுல வந்து சில ஜோதிட கணக்குகள் இருக்கின்றன அதை நம்ம இப்போ இப்போ வந்து இந்த வின்டிவியில் விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் நான் வந்து சில சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த எட்டாவது தினம் ஒரு ஆறு எட்டு அப்படிங்கிறதே வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு ஒரு மனதை வந்து சலனப்படுத்தக்கூடிய என்ன எண்களாக சொல்லப்படுகிறது அந்த அமைப்பின்படி அந்த எட்டாவது நாள் வந்து நம்முடைய மனசை வந்து சில விடக்கூடிய சில எரிச்சல் செய்யக்கூடிய சில திதிகள் அப்படிங்கிற அமைப்பில் அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தின் அடிப்படையில் வந்து சில இப்போ ஈர்ப்பு விசைகளின் காரணமாக நம்முடைய மனம் வந்து ஒரு சலனத்தோடு இருக்கின்ற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து விளக்க சொல்லப்படுகிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் அஷ்டமி நவமி தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா அஷ்டமி நவமி தேதி அன்னைக்கு தான் வந்து சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் வருகின்ற ஒரு நாளாக இருக்கும் கேந்திரங்கள்ன்றது ஒரு ஒரு விதமான ரிஃப்ளக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டில் சூரியனும் சந்திரனும் வலுத்து இருக்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக அஷ்டமி நவமி தேதியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கேந்திரங்கள் ரெண்டு பேருமே தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற நாள் மிகப்பெரிய பணக்காரர்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெய்வ தெய்வத்தின் அவதாரங்களே வந்து அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருக்கிற போது உலகின் சகலவிதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சந்திர கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமி நவமி தீதியில் தான் பிறந்திருப்பாங்க அதாவது பௌர்ணமி திதிக்கு அடுத்த நல்ல திதியாக அஷ்டமி நவமி திதி வேத ஜோதிடத்தில் ஜாதக நிலையில் சொல்லப்படுகிறது அப்போ அஷ்டமி நவமி திதியில் பிறந்தவங்களுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல உன்னத நிலையை அடைந்திருப்பார்கள் ஆகவே எந்த நிலையில் பார்த்து ாலும் அஷ்டமி நவமி தேதிகள் ஒரு கெடுதலான பலனை செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லல அன்றைக்கு வந்து ஒரு தெய்வ வழிபாடு இன்னும் சொல்லப்போனால் அந்த மிக முக்கியமான அந்த யோகா மந்திர தந்திர விஷயங்கள் சித்து வேலைகள் தியானம் செய்வதற்கான விஷயங்கள் அப்படின்ற ஆன்மீக விஷயங்கள தான் வந்து அஷ்டமி நவமி திதிகளை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதை தவிர தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை அதற்கு உதாரணமாகத்தான் தேவிரியான அன்றைக்கு வந்து அந்த காலபேரவருக்கு நம்ம வந்து சில சிறப்பான வழிபாடுகளை செய்கிறோம் அதனால் அஷ்டமி நவமி திதியில் ஏதாவது செய்யணும்னா கூட அஷ்டமி திதி என்று ருத்ர வழிபாடும் நவமி திதி என்று அம்பாள் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் ரெண்டு வழிபாடுகளையும் செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தையும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல என்னதான் தான் கோட்சாரத்தில் வந்து தேய்விரை அஷ்டமி தேய்விரை நவமியாக இருந்தாலும் அல்லது வளர்புறையாகவே இருக்கட்டுமே அஷ்டமி நவமி திதியாக இருந்தாலும் முறையான அந்த வழிபாடுகளை செய்துவிட்டு அதன் பிறகு வந்து நல்லவைகளை செய்வதற்கு தடைகள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன்